ஒரு சடன் பிளான் பண்ணி இப்போ டாப் ஸ்லிப் போகிறோம். இப்போ என்னன்னா செக்இன் பண்ணியாச்சு. அம்புலி இல்லம் இங்கே இருக்கிறதுல இதான் வந்து ஹையஸ்ட் ஹைட்டில் இருக்க ரெஸ்ட் ஹவுஸ் இதுதான். இப்போ கிளம்பி நாங்கள் சஃபாரி கிளம்பிட்டோம். எங்கள் சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இன்னொரு இதுதான் வந்து சாம்பாட்டி டீரும்பாங்க. அங்கே தெரியுது ஒரு யானை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஃபேமஸான சின்ன தம்பி யானை சொல்லுவாங்க. So, hey guys, welcome back to Shibi vlog. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் 4:15 ஆச்சு. இப்போ வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு சடன் பிளான் பண்ணி இப்போ டாப் ஸ்லிப் போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கரூரில் இருக்கேன். இதான் முதல் டைம் வந்து லைக் என்னோட கசின் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஸ்டாஃப்ஸ் அவங்க ஷோரூமில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கூட வந்து நான் வந்து இன்றைக்கி டாப் ஸ்லிப் போக போகிறேன். இந்த விலாக் வந்து ஒன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ராவல் விலாக் தான். ஸோ இதுதான் வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்த புட்டி படக்கு. இதில் வந்து அஃபீஷியலாக போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஸோ அன்அஃபிஷியல் ட்ரெஸ் எடுத்தால் இது தான். ஸோ ஊருக்கு வரும்போது இது புதுசாக வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ராக் பேண்ட் வந்து எனக்கு விஜய் வாங்கி கொடுத்தான். இந்த ட்ராக் இந்த டிஷர்ட்டும் வந்து எனக்கு வந்து விஜய் வாங்கி கொடுத்தான். நீங்கள் கேட்கலாம் இவன் புதுசாக வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான் அப்படின்ட்டு. ஸோ நானும் அப்படி தான் நினச்சேன். என்னென்னா இது இந்த பிராண்ட் பேர் வந்து ஹார்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். லைக் நானும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தோம், இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிராண்டோட ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து உள்ளே போய் நான் பார்த்துட்டு இருந்தேன் இதோடய மெட்டீரியல் எப்படி இதெல்லாம் பார்த்துருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி வாங்கலான்னு பார்க்கும்போது அப்போ என்கிட்ட காசு இல்லை. நான் திடீர்னு கரூர் கிளம்பி வரும்போது வந்து என் நண்பன் வந்து எனக்கு வந்து இந்த கிஃப்ட் அப்படின்னா, அப்புறம் இங்கே வந்து அப்புறம்தான் பார்த்தா லைக் ஒரு ட்ராக்கும் சாரி ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ராக்கும் வாங்கி கொடுத்தான். இதில் என்ன ஒரு கான்செப்ட், ஒரு பியூட்டி, இது என்ன ஒரு ஃபேமஸ் நீங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, எப்படி கசக்கினாலுமே லைக் இது வந்து ஷ்ரிங்க் ஆகாது, லைக் ப்ரிங்கிள்ஸ்லாம் வராது உங்களுக்கு. நான் நார்மலாக அந்த ஈஸி பேக்கிங் ஈஸி ட்ராவலிங்க்லாம் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு டிஷர்ட் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லைக் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்காமா. நான் எவ்வளவோ டிஷர்ட் போட்டிருக்கேன் பட் எதுலேயுமே அந்த ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படிலாம் சொன்னதில்லை. பட் இதில் வந்து ஏதோ புதுசாக சொன்னாங்க லைக் இது வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போட்டிருந்தாலும் கூட அந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்து பெருசாக வராது அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் தெரியல, நான் பார்த்து வச்சுருந்தேன், இவன் வாங்கி கொடுத்தேன், சரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் போட்டு பார்த்துட்டு என்னங்கிறது சொல்கிறேன் நான். ஸோ கைஸ் ஒரு வழியாக காஸ்டியூம் மாற்றியாச்சு. லைக் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து ஒரு வெர்சட்டைலான ட்ரெஸ் தான் இது தான் சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் மிக்ஸ் மேட்ச் கூட பண்ணிக்கலாம், இந்த ட்ரெஸ் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். இது இந்த லேயர் வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, என்னோடய ஸ்கின்ல வந்து ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்க மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து லைக் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப லக்ஸுரியாகவும் இருக்குது, என்னால் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ நண்பா இஃப் யூர் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆட்டோமேட்டிக் கிஃப்ட்டை வந்து என்ன இருந்தாலும் நான் கேட்ட கிஃப்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கெட்டிங் மீ திஸ் ட்ரெஸ் நண்பா. ஸோ கைஸ் இப்போ மார்னிங் கரெக்டாக ஆக்சுவலாக 5:20 ஆச்சு. இப்போ அவங்களோட ஷோரூம் போயிட்டுருக்கேன் நான். ஸோ தட் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெண்டு காரில் அவங்க ஒரு இனோவாவுன்னு நம்ம WRV1ல வந்து லைக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஷோரூம் போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். மணி வந்து 5:50 ஆச்சு. போக வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ கிளம்பி போகிறது தான். சன்னும் இப்போ தான் செமையாக ரைஸ் ஆகுது. ஹாய், இது வந்து அருண்ணா. யோ வசந்தனா. ஹாய் அருண்ணா. அப்புறம் பாய்ஸ். ஹாய். அஃபிஷியலாக நம்ம இப்போ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பிக்கப் பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போது பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு
டைரக்டாக பொள்ளாச்சி. அங்கே வந்து இன்னொரு கசின் நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே டைரக்டாக டாப் ஸ்லிப் தான். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து கடைசியாலே பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து பிரவீன் தான், இது என்ன கசின். இப்போ என்னன்னா செக்இன் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அம்புலி அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் 4:00 வந்து சஃபாரி. ஸோ இது வரைக்கும் இதான் பிளான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து ஸ்டே டியூன்ட் இருந்து பாருங்கள். என்ன சாயந்தரம் புசியாயிருவானே போயிட்டு அப்படிங்கயா. ஒரு வழியாக வந்து நாங்கள் தங்க போகிற ரெஸ்ட் ஹவுஸ் இது வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் அம்புலி இல்லம். இங்கே இருக்கிறதுல இதுதான் வந்து ஹையஸ்ட் என்ன சொல்கிறது ஹைட்டில் இருக்க ரெஸ்ட் ஹவுஸ் இது தான். அம்புலி இல்லம்ல வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறது வந்து ஒரு மினி டூராக கூட்டு போகிறேன். ஸோ வாங்க. திஸ் இஸ் ரூம் நம்பர் 1. ஸோ திஸ் இஸ் அவர் பாத்ரூம். சேம் பாத்ரூம் எல்லா எல்லாத்துலேயுமே இந்தியன் அந்த ரெஸ்டன் இருக்கு. இந்த ஜீவனை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஜீவன் வந்து எதுக்காக வந்து இந்த டூர் வந்தார்னா வந்து என்னது புளிய பிடிச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பால் கறக்க போறாரு. ஆமா இவர் பெரிய ஐயப்பசாமி புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. ஆஃப்டர் ஒரு பவர் நேப் வந்து இப்போ கிளம்பி நாங்கள் சஃபாரி கிளம்பிட்டோம். அடுத்து வந்து சஃபாரியில் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் போகணும். எங்கள் சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்து ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணி கடைசியில் நாங்கள் மானதா பார்த்தோம். ஸோ அங்கே தெரியுதோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு யானை. ஸோ இது யானை நம்பர் 2. ஆனால் இது வந்து கேம்ப் யானை. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சமாதி இருக்குது. இது வந்து இங்கே ஒரு ரீசெண்டாக ஒரு யானை இறந்து போச்சாலும் அதை வந்து புதைச்சி சமாதி மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இதுதான் வந்து சாம்பாட்டி டீரும்பாங்க. இது வந்து டைகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மீல்லாமா. ஸோ அதுதான் வந்து ஃபேமஸான சின்னத்தம்பி யானை சொல்லுவாங்க. இந்த சின்னத்தம்பி யானை வந்து லைக் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான யானை. நீங்கள் வந்து ஆனக்கட்டி சைட் போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச யானை. ரொம்ப ஒரு லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான யானை. நீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. வீட்டில் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சாப்பாடு ஃபீட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்னால் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே லைக் ஆனமலையில் வச்சுருக்காங்க. இப்போது வந்து திண்டுக்கல் சைடு இங்கே கூப்பிட்டு போகிறாங்களாம். ஏதோ ஒரு மதம் பிடிச்ச யானையை வந்து துரத்துக்காக இந்த இந்த யானையை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து சின்ன தம்பி யானையை பார்த்தாச்சு. ஸோ யானையோட பாத்திங் பார்த்துட்டோம். அடுத்து யானையோட ஃபீடிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இது வந்து சிவகாமி. நான் சின்ன சின்ன பையன்லேருந்து அந்த யானையை பார்த்துட்ருக்கேன். இது வந்து விஜயலட்சுமி, துர்கா தேவி, சரவணன், இது காவேரி,
அந்த ராகி ஒரு பீஸ் வந்து ஒரு கிலோ ஒரு யானைக்கு. அதே மாதிரி சாப்பாடு கொள்ளு இதெல்லாம் வந்து ஒன்றா மிக்சிங் பண்ணி இதை நம்ம வந்து சாப்பாடு இது பண்ணுற மாதிரி கிலோ கணக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் வந்து ஒரு ஒரு கிலோ கிலோ கணக்கில் பீஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்து யானைக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து உங்களுக்கு 6:30 தான், 6:30 தான் ஃபீடிங் பண்ணுவாங்க யானைக்கெல்லாம். ஸோ இதை சீட்டாங்க ஆ இதெல்லாம் வந்து ஒரு யானைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு யானையோட பேர் இது முழுக்கமே வயசுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி. சஃபாரி இதோட முடிஞ்சது. இப்போ திருப்பி ரூமுக்கு தான் போக போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 யானையை பார்த்தாச்சு, யானையோட பாத்திங் ஃபீடிங் எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஓவராலாக இந்த சஃபாரி வந்து எனக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இன்னொரு சின்ன ஒருத்தம் ஏதோ ஒரு டைகரோ ஒரு லெப்போர்டோ பார்த்துருந்தோம்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். பார்ப்போம் போகிறக்குள்ளே நைட் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல வந்து லைக் அங்கேருந்து நைட் நேரம் வந்து மேபி வந்து சைட் சீயிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். திருப்பி நைட் வந்து ரூமில் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா என் ஃபோனில் வந்து 1% தான் சார்ஜ் இருக்கு. ஒரு வழியாக இந்த டே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கு ஃபைனல் டச்சாக வந்து அந்த ட்ரைபல் பீப்புளோட டான்ஸ் ஆடினது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து லைக் ட்ரைபல் பீப்புளோட கல்ச்சரை வந்து பார்க்குறது நேரில் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ நான் அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இங்கேருந்து அகெயின் நாளைக்கு வந்து ஏதோ சஃபாரி இருக்குதுனாங்க. இங்கேருந்து 1 hour ட்ராவல் ஆகும், அங்கே போனால் ஒரு 3 hours சஃபாரி இருக்குதுனாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் நாங்கள். இப்போவே மணி வந்து 12 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி போய் இப்போ ஸ்லீப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கிறதா பிளான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து ஸ்டே டியூன்ட் இது பாருங்கள்.